வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீட்டா மற்ற விலங்குகளோட மோதின சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது வரிக்குதிரை. வரிக்குதிரை கூட்டமாக இருக்கிறத பார்த்த சீட்டா அதை வேட்டையாடுறதுக்காக துரத்திட்டு போகுது. நமக்கு தெரியும், சீட்டா ரொம்ப வேகமான விலங்கு. வரிக்குதிரை வேகமாக ஓடிட்டு இருக்கும்போதே துரத்திட்டு வர விலங்குகள் பக்கத்தில் நெருங்கினதும் அதோட பின்னங்கால்களால் எட்டி உதைக்குமா. அப்படிதான் இந்த சீட்டாவுக்கு செஞ்சிருக்கு. ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாலு சீட்டா ஒன்றா சேர்ந்து ஒரு வரிக்குதிரையை துரத்திருக்கு. இத்தனை சீட்டா கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் தான். அதனால அந்த வரிக்குதிரை அதோட பிடியில் சிக்கிக்கிச்சு. இதை அந்த நேஷனல் பார்க்கில் கேமராவில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததான் வைல்டு பீஸ்ட். இங்கே ரெண்டு வைல்டு பீஸ்ட் இருக்குது, ரெண்டுத்துக்குமே குட்டி இருக்குது. இதில் ஒரு வைல்டு பீஸ்டையாவது பிடிக்கணும் அப்படின்னு இந்த சீட்டா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைல்டு பீஸ்டோட ஒரு குட்டி இந்த சீட்டா கிட்ட மாட்டிக்கிச்சு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் புதருக்குள்ளே வந்த ஒரு வைல்டு பீஸ்ட்டை அந்த புதருக்குள்ளேயே வச்சு சீட்டா வேட்டையாடி முடிச்சிருக்கு. இது ஒரு தாய் சீட்டா, இதுக்கு நாலு குட்டிகளும் இருக்குது. அதோட குட்டிகளை உடனடியாக கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த விருந்து சாப்பிட்ருக்காங்க. அடுத்ததான் இங்கே அதோட தாய் வேட்டையாடுறதை இந்த மூணு குட்டி சீட்டாக்களும் பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே இந்த மானோட புத்திசாலித்தனத்தை பாருங்கள். அது ஏதோ மயங்கி செத்து விழுந்த மாதிரி அப்படியே விழுந்துடுச்சு. ஆனால் அது உயிரோடு தான் இருக்குது. இந்த தாய் சீட்டா வேடிக்கை பார்த்துருந்த அந்த கன நேரத்தில் இந்த மான் அப்படியே எந்திரிச்சு ஓடியே போயிடுச்சு. அடுத்ததான் இது இப்போதான் வேட்டையாடி பழகிட்டு இருக்கிற குட்டி சீட்டா. இது ஒரு முயலை இப்போதான் ஃபர்ஸ்ட் வேட்டையாடி இருக்கு. இங்க ஒரு குட்டி மானை மூணு சீட்டா குட்டிகள் ஒன்னா சேர்ந்து துரத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. இது இப்போதான் வேட்டையாடுறது எப்படி அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கு. இங்கே சீட்டா ஒரு இரையை வேட்டையாடி வச்சிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிற அந்த டைமில் கழுதி புலி அந்த பக்கமாக வருது. கழுதி புலி ஏதாவது ஒரு விலங்கு இரையை வேட்டையாடி வச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக மோப்பம் பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிருமா. அப்படி தான் இதை பார்த்ததும் சீட்டா அங்கேருந்து வேகமாக ஓடியிருக்கு. ஏன்னா இந்த கழுதி புலி கூட்டத்தோட சண்டை போட முடியாது. இங்கே இந்த மூணு குட்டி சீட்டாவும் சேர்ந்து ஒரு குட்டி மானை பிடிச்சி வச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து அசந்து நிற்கிற அந்த நொடி பொழுதுல மான் அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுச்சு. இப்படி குட்டி சீட்டா ஏதாவது விலங்க பிடிச்சி வச்சுட்டு தாய் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா. ஆனால் அந்த இரையாக பிடிக்கப்பட்ட விலங்கு சரியான நேரத்தை கண்டுபிடிச்சி சூப்பராக அதுக்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடும். இங்கே வளர்ந்த சீட்டா ஒன்று எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க இரையை பிடிக்கிறதுக்காக. அடுத்துதான் இங்கே சீட்டா இருக்கிற அந்த புதர் பகுதியில் ஒரு பெரிய காண்டா மிருகம் நுழையுது. காண்டா மிருகம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதோட அது தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். இந்த சீட்டா ஏன் காண்டா மிருகத்தை இந்த பகுதிக்குள்ள நுழைய விடாம தடுக்குது அப்படின்னா, இந்த சீட்டாவுக்கு குட்டிகள் இருக்கு. குட்டிகளை மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி புதருக்குள்ள கொண்டு தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி புதர் மறைவுக்குள்ள இருந்தே தான் இந்த குட்டிகள் வளர்ந்து வரும். இந்த பகுதியில் இந்த காண்டா மிருகம் நுழைகிறதுனால தன்னோட குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு நினைச்சுதான் இந்த காண்டா மிருகத்தை விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுது. அடுத்ததான் இந்த வீடியோவில் இந்த சீட்டா எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க. அதில் நிறைய மான்கள் இருக்கு. இந்த மான் கூட்டத்தில் எல்லா மான்களையும் கடந்து ஒரு மானை போய் பிடிக்குது. கூட்டத்தில் நிறைய மான் இருந்தாலும் அது என்னவோ ஒரு மானை தான் துரத்துமா. அடுத்ததான் இங்கே ஒரு சீட்டா வைல்டு பீஸ்ட் குட்டியை கொண்டு வந்திருக்கு. ஆனால் அந்த குட்டி உயிரோடு தான் இருக்கு. இதை கண்டுக்கிட்டே அதோட தாய் வேகமாக ஓடி வருது பாருங்க. வந்த வேகத்தில் சீட்டா கிட்ட இருந்து அதோட குட்டியை காப்பாற்றி அங்கேருந்து கொண்டு போயிருக்கு. இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. ரொம்ப கோபத்தில் இருந்ததுனால சீட்டாவை வேக வேகமாக அங்கேருந்து துரத்தி விட்டுருக்கு. நல்ல வேலையாக அந்த குட்டிக்கு எதுவுமே ஆகலை, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்ததான் இங்கே ஒரு நரியை தான் பார்க்குறோம். தாய் சீட்டா இல்லாத நேரத்தில் குட்டிகள் தனியாக தான் அங்கே இருக்கும். தாய் சீட்டா வேட்டைக்கு போயிருக்கோம். அந்த நேரத்தில் இந்த குட்டி சீட்டாக்களை பிடிக்கிறதுக்காக மற்ற விலங்குகள் வருமா. அப்படி தான் இந்த நரி இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குது. இதை பார்த்த தாய் சீட்டா வேக வேகமாக அதை துரத்தி விட்டுருக்கு. சீட்டா ஒரு சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மூணுலேருந்து அஞ்சு குட்டிகள் வரைக்கும் பிறக்கும். இது தனியாகவே இருக்கிறதுனால அஞ்சு குட்டிகளுக்கும் உணவு கொடுத்து தானும் உணவு சாப்பிடணும். ஆனால் வேட்டைக்கு போகிற அந்த நேரத்தில் தான் இந்த அஞ்சு குட்டிகளையும் தூக்குறதுக்கு மற்ற விலங்குகளும் வருமா. இதனால் ரெண்டு வேலைகளையும் செய்கிறது அதுக்கு ரொம்ப சவாலானது தான். சில நேரங்களில் கழுதி புலிகளும் காட்டு நாய்களும் சீட்டா குட்டிகளை தூக்கிட்டு போயிடும். இதனால் அஞ்சு குட்டிகள் இருந்தது, கடைசியில் அதுக்கு ரெண்டு குட்டிகள் மட்டும்தான் மிஞ்சுமா. இங்கே சீட்டா ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு கழுதி புலி வந்திருக்கு. ஒரு கழுத புலி தான் அதை துரத்துறதுக்கு சீட்டா முயற்சி பண்ணுது. ஆனால் கழுத புலி வேகமாக வந்து அந்த இரையை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுச்சு. ஆப்பிரிக்காவில் ஒரே காட்டில் ரெண்டுமே வசிக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். கழுதி புலிகள் செய்கிற அதே வேலையை தான் இந்த காட்டு நாய்களும் செய்யும்.
இந்த காட்டு நாய்கள் கிட்ட இருந்தும் வேட்டையாடின இறைய காப்பாத்தணும், இன்னொரு பக்கம் இருக்கிற தன்னோட குட்டிகளையும் காப்பாத்தணும். இந்த காட்டு நாய்கள் எப்பவும் கூட்டமா வர்றதுனால இதை சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அடுத்ததான் ஆஸ்டிச். பறக்க முடியாத பெரிய பறவை இது, வேகமா ஓடும். இது எட்டி உதச்சுது அப்படின்னா எலும்பே முறிஞ்சிரும், அந்த அளவுக்கு இதோட கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சீட்டா வேகமா அதை துரத்திட்டு இருக்கு. சீட்டாவோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து அது இன்னுமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ரெண்டு நெருப்பு கோழி இருக்கு, ரெண்டு சீட்டாவும் இருக்கு. ஒரு நெருப்பு கோழி ரொம்ப வேக வேகமா அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. இப்ப சீட்டாவோட கவனம் இந்த நெருப்பு கோழி மேல திரும்பி இருக்கு, அதுவும் ரொம்ப வேக வேகமா ஓடிட்டு இருக்கு. சீட்டாவை விட இது ரொம்ப உயரமா இருக்குது. இந்த இடத்துல ரெண்டு சீட்டா இருந்ததுனால ரொம்ப வேகமா ஓடி போய் இந்த நெருப்பு கோழிய பிடிச்சிருக்கு. வேகமா ஓடி போன அந்த நெருப்பு கோழி தப்பி போயிடுச்சு, இது மாட்டிக்குச்சு. கடைசியா ரெண்டும் சேர்ந்து இந்த விருந்தை சாப்பிட்டுருக்கு, இதையும் கேமராவில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக காட்டில் சீட்டாவோட வேகத்தை தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.